இப்போ மம்தா தெளிவாக சொல்லிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளுக்குள்ள கூட்டணி சாத்தியப்படுமா அப்படின்றதுல கேள்வி இருக்கிறது. கூட்டணி அரசாக அந்த அரசு அமைந்து கொள்வதற்கான வழிவகை போஸ்ட்போன்ல தான் இருந்து. மோடியின் முகத்தை தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இந்த கான்கிரீட் மணிமண்டபம் வந்து அது அவ்வளவு சாதாரணமா வந்து குடிசையா இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முதல்ல குடிசைகளுக்கு மாற்றாக வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு. ஆளுநர் இவ்வளவு பேசுறாங்க, பாஜக இப்படி பண்ணதுன்னு தெரியும். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் திமுக அப்படின்றதுனால அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லாம் அல்ல. ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். மம்தா தெளிவாக சொல்லிட்டாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளுக்குள்ள கூட்டணி சாத்தியப்படுமா அப்படின்றதுல கேள்வி இருக்கிறது அப்படின்னு. ஆனா கூட்டணி விட்டு வெளியேறேன்னு அவங்க இன்னும் சொல்லல. கூட்டணி வெஸ்ட் பெங்கால்ல சாத்தியமா அப்படின்னா இல்ல அப்படின்றாங்க. ஏன் இல்ல அப்படின்றாங்கன்னா அவங்க அங்க வந்து ஒரு மும்முனை அரசியலை பாக்குறாங்க. மம்தா, காங்கிரஸ், பிஜேபி. பிஜேபி கடந்த தேர்தலை விட அதற்கு முந்தைய தேர்தலை விட இப்போது வலு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் நேரடியான போட்டி அப்படின்னு காங்கிரஸ் உள்ள வச்சுட்டு போராடுறதை விட காங்கிரஸ் வெளியே வச்சுட்டு போகும்பொழுது நமக்கு கன்சாலிடேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. ஒரு மாநில கட்சியாக ஜூன் ஜூலைல தெரியாதா? இல்ல, ஜூன் ஜூலைல இதேதான் நான் பேசிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கூட்டமா இருந்தாங்க. எல்லா கூட்டங்களையும் கடந்த ஆன்லைன் கூட்டத்தை தவிர்த்து பார்த்த எல்லா கூட்டத்தையும் கடந்து கொண்டாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, பக்கத்து மாநிலம் இருக்கு, கேரளா இருக்கு. கேரளால எல்டிஎஃப்பும் காங்கிரஸும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் நம்புறீங்களா நீங்க? எல்டிஎஃப்பும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் நம்புறீங்களா? இல்ல, அது இல்ல. மக்கள் நம்புவது அப்படின்றது வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றது. அந்த கூட்டணியில் இதற்கு முன்பு 2014 முந்தைய இரண்டு தேர்தல்கள் இருக்கிறது. யூபிஏ 1 கவர்மெண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ப்ரீ போல் அலையன்ஸ், பாதிக்கு மேல போஸ்ட் போல் அலையன்ஸ் தான். இதே மம்தா பானர்ஜி வந்து போஸ்ட்போல் அலையன்ஸ்ல தான் உள்ள வந்தாங்க. அப்பையும் கூட ரயில்வே துறை அமைச்சராலாம் இருந்தது வந்து போஸ்ட்போல் அலையன்ஸ்ல உள்ள வந்த போதுதான். ப்ரீ போல்ல அவங்க வரல. ப்ரீ போல்ல இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருந்தது, ஆனா கேரளாவில சிபிஎம் இல்ல, எல்டிஎஃப் இல்ல, அவங்க போஸ்ட் போல்ல தான் உள்ள வர்றாங்க. அன்றைக்கு காங்கிரசுக்கு தனிப்பெரும் பெரும்பான்மை இருந்ததா அப்படின்னா இல்ல. பிஜேபிக்கு அதிக இடங்கள் இருந்தது. ஆனாலும் கூட ஒரு கூட்டணி அரசாக அந்த அரசு அமைந்து கொள்வதற்கான வழிவகை போஸ்ட்போன்ல தான் இருந்தது. அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். ஒரு கூட்டணி வந்து ஆரம்பத்திலேயே முழுசா நிறைவா இருக்கணும், அது வந்து பின்னாட்கள்ல வந்து வலுவிழந்து போனது அப்படின்றதெல்லாம் வந்து தேர்தல் கணக்கீடுகளை பொறுத்தது தான், பெர்செப்ஷனை பொறுத்தது தான். அந்த வகையில நிதிஷ்குமார் வெளியேறி இருப்பது இப்படி யோசிச்சு பாருங்க. நிதிஷ்குமார் மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் ஒரே வருஷத்துல அல்லது வந்து ஒரு 5 வருஷத்துல 5-6 தடவைக்கு மேல பதவி பிரமாணம் பண்றாரு. 2 வருஷத்துக்கு ஒரு பதவி பிரமாணம் பண்றாரு. 5 முறை தான் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து அந்த பதவி பிரமாண பத்திரத்தை மனப்பூர்வமான வரைக்கும் அவர் வந்து திரும்ப திரும்ப பதவியேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி ஒரு தலைவர் நம்ம ஊர்ல இருந்தா அவருக்கு தமிழ்நாட்டின் மதிப்பீடு என்னவா இருக்கும்? அவரை வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா தமிழ்நாடு மதிப்பிடுமா? இல்ல, அவர் வந்து தேர்ந்து போகும் அரசியல்வாதியாக மதிப்பிடப்படுவார். நிதிஷ் தேர்ந்து கொண்டிருக்கிறார். 70 இடங்கள் ஜெயித்தவர் கடைசியா 40 இடங்கள்ல சுருங்குறாரு. நீ அடுத்த தேர்தலில் அவர் எவ்வளவு சுருங்க போறாருன்றது தெரியல. இந்த 40 இடங்களுக்கு சுருங்கினதுக்கு காரணமா அவர் என்ன சொன்னாரு, இவர்கிட்ட இருந்து 30 வந்து பிஜேபி டிரான்ஸ்பர் ஆகுது. பிஜேபி என்னுடைய கட்சியை வந்து தின்று செரிக்க பார்க்கிறது, என்னுடைய தலைவர்களை விலைக்கு வாங்க பார்க்கிறது. அதெல்லாம் சொன்னாரு. சாகரவரை சேர மாட்டேன்றது வந்து அவர் சொன்ன ஒரு ரெட்டாரிக் ரைட்டா. அது மாறலாம், அது நிலைப்பாடு மாறலாம், ஃபேக்ட் மாறாது. இவருக்கு இருந்த 30 சீட் அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றது வந்து ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் மாறாது. அப்போ பிஜேபி வளருவதற்கான எல்லா வேலையும் நிதிஷ் செய்திருக்கிறார். இந்த 40 அடுத்த தேர்தல் 20 போதா தெரியாது, இல்ல இந்த 40 மறுபடியும் 70 போதா தெரியாது. ஆனா மக்கள் மத்தியில் தனக்கு இருந்த அந்த நம்பிக்கையை அவர் இழந்து கொண்டிருக்கிறார். 2 விஷயம். 1, அங்க வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை சமூகங்கள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற தோராயமான ஒரு கணக்கீடு சென்சஸ் சொல்றத விட சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வேவின் முடிவுகள் இப்ப கையில இருக்கிறது. அந்த சர்வேவின் அடிப்படையில பார்த்தாலும் கூட நிதிஷ் தன்னை எப்போதுமே வந்து ஓவரால் ஓபிசி லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதை விட குர்மீஸ் லீடரா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறார். அதே சமயத்துல லல்லு பிரசாத் யாதவோ தேஜஸ்வி யாதவோ அவங்க யாதவ் பார்ட்டியா தங்களை அடையாளப்படுத்தல. அவங்க எப்பவுமே தங்களுடைய அலையன்ஸ் வந்து மகாகட்பந்தன்ல இருந்தாலும் சரி வெளியிருந்தாலும் சரி மை அலையன்ஸ் சொல்லுவாங்க, MY அலையன்ஸ். முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் தான் அவங்களுடைய பஸ்மாந்தா முஸ்லிம்ஸ். இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல தங்களுக்கு இடம் வேண்டும், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுல தங்களுக்கு இடம் வேண்டும்,
பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர் சமூகத்துக்கு தேசிய அளவில் எதிர்க்கிட்டு வேணும்னு போராடிட்டு இருக்கிற சமூகம். அந்த சமூகத்தை லல்லு பிரசாத் யாதவ் ஒருங்கிணைத்து தன்னுடைய அணியில் வைத்திருக்கிறார். அப்போ இவரை விட அவருக்கு எந்த விதத்திலும் பலம் இல்லாமல் போய்விடவில்லை. லல்லு பிரசாத் இப்போதும் கூட இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அப்போ லல்லு இருக்கிறாரு, நிதிஷ் வெளியே போயிருக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு யூகங்களை கிளப்பக்கூடிய விஷயம்தான். இதனால இந்தியா கூட்டணி வந்து அவ்வளவுதான் காலி ஆயிருச்சு அப்படின்றது முடிவு வந்து எனக்கு தோணல. ஏன் தோணல அப்படின்னா, ஏடிஎம்கே வெளியே போனதுனால என்டிஏ அழிஞ்சு போயிரல, நிதிஷ் வெளியே போனதுனால இந்தியா ஃபேஸ் இருக்குங்க. மோடின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. யாருக்கு? என்டிஏ கூட்டணிக்கு. பாரத் ஜோட யாத்திரைக்கு பிறகு ராகுலுக்கும் ஒரு முகம் இருக்குல்ல. இன்றைக்கும் கூட ராகுலுக்கு முகம் இருக்குங்கிறத மம்தா ஒத்துக்கலையே, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒத்துக்கலையே. அதே கொண்டிருந்தால் பஞ்சாப்லயும் மோடியின் முகத்தை தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. சோ லோக்கல் பாலிடிக்ஸ், ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய ப்ரொஜெக்ஷன் வேற, தேசிய அளவுல வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வேற. இன்றைக்கும் கூட பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்ற முடிவு வந்து இன்றைக்கும் எட்டப்படவில்லை. அதை பற்றிய பேச்சுக்கள் தொடங்கி விட்டதாக கூட தகவல் இல்லை. கன்வீனர் யாரு அப்படின்னு வரும்பொழுது மல்லிகார்ஜுன கார்கேவை போஸ்ட் பண்றாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவை கன்வீனரா போஸ்ட் பண்ணதுல யாருக்கும் எந்த மனப்பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கேவன் ஏன் கன்வீனரா போட்டானு மம்தா பானர்ஜி வந்து ரெட் பிளாக் உயர்த்தல, வேற எந்த தலைவர் உயர்த்தல. மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கன்வீனரா போடுறதுல அந்த மாதிரி விருப்பமும் இல்லை. ராகுல் காந்தி கன்வீனரா, கன்வீனராவோ பிரதமர் வேட்பாளரோ போடுறதுல அந்த மாதிரி விருப்பம் இல்லையே. அந்த மாதிரி விருப்பம் இல்லைன்றத வந்து போடுறதுக்கு முன்னாடியே தானே சொல்றாங்க. மம்தா பானர்ஜிக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத வந்து போடுறதுக்கு முன்னாடியே தானே சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நீங்க வந்து ராகுல பிரதமர் வேட்பாளரா போடக்கூடாது, ராகுல வந்து நீங்க வந்து எந்த இடத்துலயும் ப்ரொஜெக்ட் பண்ண கூடாது அப்படின்னு. இதுதான பிரதர் ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்கு. ஸ்டாலின் சொல்றாரு ராகுல் பிரதமர்னு, மம்தா சொல்றாங்க ராகுல் வரக்கூடாதுன்னு. இந்த குழப்பம் தானே இன்னைக்கு பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. யூபிஏ ஒன்ல வந்து சோனியா காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிதான் இந்தியா முழுக்க அறியப்பட்டது. எலெக்ஷனுக்கு அப்புறம் சோனியா பிரதமர் ஆக முடிந்ததா? முடியல. சோனியாவே அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிதான் போனாங்க. பிஜேபி அந்த அளவுக்கு அவரை வைத்து ஒரு தமிழ்நாட்டில் எப்படி சீமான் ஒரு வந்தேரி அரசியலை செய்கிறாரோ அந்த மாதிரி தேசிய அளவில் ஒரு வந்தேரி அரசியலை வந்து அவர்கள் முன்னெடுத்தார்கள். இவர் வந்து அந்நியர், அந்நியருக்கு இங்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்களை முன்னெடுத்தார்கள். அவர் இந்தியாவின் குடிமகனாக மாறிவிட்ட பிறகும் கூட அந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றது. அவர் அந்த பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாரு. யாருமே எதிர்பார்க்காத மன்மோகன் சிங் வந்து அந்த இடத்துல பிரதமர் வேட்பாளராக வந்தார். அப்போ யாரு பிரதமர் அப்படின்றது இல்லை முக்கியம், எது மக்கள் மத்தியில் இன்றைக்கு பேசப்பட போகிறது, ஈடியினுடைய அரசியல் என்னவாக இருக்கிறது, சிபிஐ அரசியல் என்னவாக இருக்கிறது, ஐடி ரெய்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கிறது, ஒன்றிய அரசு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் எடுக்கின்ற முடிவுகள் மாநிலங்களுக்கு எதிரானவையாக எப்படி மாறுகின்றன, ஒவ்வொரு முறையும் மாநிலங்கள்கிட்ட கலந்தாலோசிக்காமல் ஒன்றியம் அதுவாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முடிவுகள் எப்படி மக்களை நேரடியாக பாதிக்கிறது அப்படின்ற அரசியல் தான் இன்றைக்கு இந்தியாவின் அரசியல். அதற்கு முகம் வேண்டுமா அப்படின்னா அந்த முகம் தான் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி வேண்டுமா அல்லது இந்த முகம் வேண்டாமா, இந்த முகம் தேவையில்லை, இந்த முகம் இல்லாமல் எந்த முகமானாலும் பிரதர் எல்லாருமே ஒற்றுமையா களம் காணணும். அந்த மோடிக்கு எதிர்த்து அந்த களம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க வெல்லும் சரநாயகம் மாநாட்டுல கூட நீங்க பாத்தீங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக இருந்து மோடியை வீழ்த்துவோம், நம்ம ஒற்றுமையா இருந்தாதான். இது திருமாட்டை மட்டும் சொன்னா போதாது இல்ல, விடுதலை சிறுத்தைகிட்ட மட்டும் சொன்னா போதாது. மேடையில சீதாராம் யெச்சூரி இருந்தாரு, அந்த மேடையில ராஜா இருந்தாரு, அந்த மேடையில சிபிஎம் சிபிஐ இரண்டு பேரும் இருந்தார்கள். மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் இருந்தது, சிபிஐ இருந்தது, சிபிஎம் இருந்தது. இவ்வளவு பேரை வச்சுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வார்த்தைகளை பேசுறதா நான் பாக்குறேன். அது நேரடியா திருமாட்டம் மட்டும் சொன்னதா நான் பாக்கல. ஏன்னா திருமாவும் திமுகவும் விசிகாவும் திமுகவும் கூட்டணி அப்படின்றது வந்து இந்த மேடையில உறுதிப்பட்டது அல்ல, பல ஒவ்வொரு மேடையிலையும் அது உறுதிப்பட தெரிவித்துக் கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள். வெளியிருந்து கிளப்பக்கூடிய யூகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பேசப்பட்ட வார்த்தைகளா அது தெரியல. அது தேசிய அளவில் நமக்கு ஒற்றுமை தேவை. ஆமா, ஒற்றுமை தேவை. அதுக்குதான் தொடர்ந்து முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றால் ஒற்றுமையா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஸ்டாலினுக்குள்ள உருவாகிடுச்சு. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல்ட்ல இருந்து அதை சொல்றாரு. இல்ல, அப்படி எந்த இன்செக்யூரிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒருவேளை அவரு பர்சனலா பதில் சொல்லும் போது அவர் வேணா சொல்லலாமே தவிர, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பேஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போன எலெக்ஷன்ல இருந்து தொடர்ந்து கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக, திமுக தமிழ்நாட்டில் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், இதுதான் முதல்ல அடித்தளம். இந்த அடித்தளத்திலிருந்து தான் அடுத்த கட்டுமானங்கள் எழும்புகின்றது. இந்தியான்ற அலையன்ஸுக்கான அந்த முகாந்திரமே தமிழ்நாட்டு அரசியல் தான் கொடுக்குது. அது போன 2019 எலெக்ஷன்ல இருந்து இல்லை, 1967 எலெக்ஷன்ல இருந்து அந்த ஃபார்முலா இருக்கு. இந்த மகாகட்பந்தனா இருக்கட்டும், வானவில் கூட்டணியா இருக்கட்டும், அல்லது எதிரணி அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ற ஐடியாவா இருக்கட்டும், அந்த ஐடியா வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறது. அந்த ஐடியா மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்வதற்கு காலம் ஆகலாம்.
ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கட்சிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான நிலை ஏற்படும் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு உதாரணம். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கட்சிகள் சிதைவுக்குள்ளாகிறது அப்படின்றதும் நிதர்சனம். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முடிவு இருக்கிறது, எடுக்கக்கூடிய தேசிய நலன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பேசுவதால் மட்டுமே ஒரு முடிவு தேசிய அளவில் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. மம்தா தன்னுடைய தனிப்பட்ட நலன்கதி முடிவுகளை எடுப்பார். யாரும் ரவிய சொன்னாலும் சொன்னார், அவர் கீழ்மென்னிக்கு போறார், பழைய 40 அண்ணா முதல் முதலா முதலமைச்சரான காலங்களில் உள்ள இன்சிடென்ட் போறார். அங்க போய் பார்த்துட்டு சொல்றாரு, இன்னும் அங்க குடிசையும் மக்களுடைய வளர்ச்சியே தெரியல, இன்னும் தமிழ்நாட்டில் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முழுக்க குடிசைகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மட்டும் குடிசை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல வராரு போல. அப்படிதானே இருக்கு அவர் ஸ்டேட்மெண்ட், இன்னும் இந்த கிராமத்தில் குடிசைகள் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்தியா முழுக்க குடிசைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒழிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, G20 மாநாட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது வெள்ளை கலர்ல ஸ்கிரீன் போட்டு அந்த பக்கம் குடிசைகள், இந்த பக்கம் இந்த வசூல் ராஜா படத்துல வந்து திஸ் இஸ் புவர் இந்தியா, திஸ் இஸ் ஏழை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோடு அந்த பக்கம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை சீலைக்கு இந்த பக்கம் வாகனங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய யதார்த்தம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அந்த கீழ்வெண்மணி பகுதியில அவர் என்ன சொல்றாருன்னா, குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதியில ஏழை தியாகிகளுக்காக கான்கிரீட் மணிமண்டபமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த கான்கிரீட் மணிமண்டபம் வந்து அது அவ்வளவு சாதாரணமா வந்து குடிசையா இருக்கு, அது மணிமண்டபம் தேவையா? இந்தியா முழுக்க குடிசை இருக்கு, நாடாளுமன்றம் தேவையா? இந்தியா முழுக்க குடிசை இருக்கு, அயத்துல ராமர் கோயில் தேவையா? தமிழ்நாடு முழுக்க குடிசை இருக்கு, 150 ஏக்கர்ல வச்சிருக்கீங்களே மாளிகை எதற்காக? ஊட்டியில மாளிகை வச்சிருக்கீங்களே எதற்காக? 5 கோடியா வாங்குறீங்களே, இஷ்டத்துக்கு செலவு செய்வதற்காகவே கணக்கெழுதி 5 கோடி ரூபாய் வாங்குறீங்களே எதற்காக? எனக்கு இவ்வளவு தொகை தேவையில்லை, என்னுடைய மாத சாப்பாட்டுக்கும் வாழ்வுக்கும் துணி மணிகளுக்கும் மட்டும் போதும், மீத செலவுகளை என்னால் பார்த்து கொள்ள முடியும், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் எனக்கு ஒரு வீடு ஒதுக்கி தாருங்கள், இவ்வளவு பெரிய மாளிகை எனக்கு தேவையில்லை, இந்த மாளிகையில் ஒரு பகுதியை வனமாகவும் மற்ற பகுதியை வந்து குடிசை மாற்று வாரியம் அல்லது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்காகவும் வழங்கி விடுகிறேன், எழுதி கொடுங்க. எதுக்கு அவ்வளவு பெரிய வீட்டில் எதுக்கு வாழ்றீங்க? 150 ஏக்கர்ல உங்களுக்கு வீடு தேவையா? குடிசை இருக்குல்ல. அப்படியே அந்த கிண்டி வேலை அந்த பக்கம் எட்டி பாருங்க, ஒரு ஏர்டெல் டவர்ல ஏறு மேல இருந்து அங்க பாருங்க, உரங்கல்ல குடிசை இருக்கே, இதுக்கு அவ்வளவு பெரிய மாளிகை? அப்போ வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படின்றது வந்து இதுதான். அந்த மணிமண்டபம் வந்து 40 பேர் ஒரு குடிசையில போட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள், செங்குடி ஏந்தி போராடினார்கள் அரைப்படி நெல் கேட்டு அப்படின்றதற்காக குடிசையில போட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் உட்பட. அதுல குண்டடிப்பட்ட ஒரு தியாகியை தான் நேற்று போய் சந்தித்திருக்கிறார். அவர் சிபிஎம் கட்சிக்காரர் தான். அவருடைய பசங்க வந்து இன்றைக்கு டிஎஸ்எஸ் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு ஒன்று வந்து உறுப்பினராக இருந்து கொண்டு தன்னுடைய தந்தையை வந்து இருத்தி வைத்து அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார், எனக்கு வந்து ஆளுநரை சந்திக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனிவேல் அப்படின்ற அந்த தியாகி தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ விருப்பம் இல்லாமல் ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு போட்டோ எடுத்துட்டு இந்த அரசியல பேசணும் அப்படின்றதுதான் ஆளுநருடைய நோக்கம். அந்த மணிமண்டபம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உழைக்கும் பாட்டாளி வர்க்க அன்றாடங்காய்ச்சி தொழிலாளர்கள் தங்களுடைய ஒரு நாள் ஊதியத்தை கொடுத்து கட்டிய மணிமண்டபம். இந்த மணிமண்டபம் இன்னும் கட்டி முடிக்க முடியல, அது வயரிங் ஒர்க் இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க உண்டியலோடு உழைக்கும் வர்க்க பாட்டாளிகள் உண்டியல் குலுக்கி மக்களிடமிருந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு கலெக்ட் பண்ணி அந்த மணிமண்டபத்துக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிமண்டபம் அப்படின்றது வந்து அங்கு நடந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான நினைவு சின்னம். அப்படி ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது தப்பா? கார்கில்ல வீரர்கள் செத்த உடனே எதற்காக நினைவு சின்னம் வைக்கிறோம்? அந்த வீரர்களுடைய நினைவை நாம் போற்ற வேண்டும். அந்த வீரர்களினுடைய வழி வழியாக வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையை இந்த நினைவு சின்னம் வந்து ஊக்குவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தியாகத்தை செய்து இந்த எல்லையை காத்திருக்கிறார்கள் வீரர்கள் அப்படின்றத நினைவூட்ட வேண்டும். எதற்காக ஒருத்தருக்கு செத்த உடனே சமாதி கட்டுறோம்? அந்த தலைவருடைய தியாகத்தை, அந்த தலைவருடைய உணர்வுகளை மக்களுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக. அறப்படி நெல்லு கேட்டதுக்காக உயிரோட குடிசையில போட்டு 30 பேருக்கு மேல போட்டு கொளுத்தி இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்றத அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தணுமா வேண்டாமா? அதற்கு அங்க மணிமண்டபம் கட்டுறதுல என்ன தப்பு? இப்ப வரைக்கும் அரசு அதை கட்டல, அரசு யாரும் கேட்கவும் இல்லை. செங்கொடி ஏந்தி போராடிய வீரர்கள் இறந்த இடம், அதனால செங்கொடி தோழர்கள் இப்போதும் நிதி வசூலித்து அதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிசைதான் பிரச்சனை அப்படின்னா அவர் பிஎம் ஆவாஸ் யோஜனாவை பத்தி பேசுறாரு. பிஎம் ஆவாஸ் யோஜனாவை பத்தி நீங்க எடுத்து பாருங்க, பல்வேறு வீடு கட்டும் திட்டங்கள் இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முதல்ல குடிசைகளுக்கு மாற்றாக வீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு. அண்ணா அதை யோசிக்கிறார், திட்டமாக வகுக்கிறார். 69ல் அது திட்டமிடப்படுகிறது. 72ல் வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு சட்டம் இயற்றப்படுகிறது. குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கெல்லாம் வந்து குடிசை மாற்றி அடுக்குமாடி வீடுகளில் அவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள். ஆரம்பத்தில் அந்த திட்டம் வந்து தமிழ்நாடு உள்ளுக்குள்ளேயே நகரங்களுக்குள்ளேயே தான் அந்த கட்டுமானங்கள்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இப்போதும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் குடிசை மாற்று வீடு குடியிருப்புகள் வந்து இன்றைய நகரத்தின் உட்பகுதிகளிலேயே பார்க்க முடியும்.
அதற்கு பிறகு கட்டும் போது அது ஊருக்கு வெளியே போகுது, அதுல பல விமர்சனங்கள் இருக்கு, அதை அடுத்து பேசுவோம். இப்போ இந்த திட்டத்தை வந்து திருடுவதற்காக ஒன்றிய அரசு உள்ள வருது. என்னன்னு உள்ள வருது, நான் காசு கொடுக்குறேன், இது பிரதமரின் பேர்ல இந்த வீட்டை கட்டுங்க அப்படின்னு உள்ள வர்றாங்க. சரி எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நகர்ப்புறத்துல வீடு கட்டும் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தொகை 1.5 லட்சம், மக்கள்கிட்ட வாங்க சொல்ற தொகை 5 லட்சம், தமிழ்நாடு அரசு கொடுக்கறது 1.5 லட்சம். இதுதான் ஒன்றிய அரசுடைய ஸ்கீம். தமிழ்நாடு அரசு 5 லட்சம் ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கிட்டு தான் வீடு கொடுப்பேன்னு சொன்னா மக்கள் வீடு கட்ட முடியுமா? அந்த 5 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் ஏன் சார் அரசாங்கத்துல வீடு கேட்டு வரப்போறான்? 5 லட்சம் ரூபாய் இருந்தா அவன் ஏன் குடிசையில வாழ போறான்? அப்போ தமிழ்நாடு அரசு 7 லட்சம் ரூபாய் கொடுக்குது, 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கொடுக்குது, 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்குது, இன்னொரு 1.5 லட்சம் ரூபாய் மக்களுக்கு தவணையையும் அரசே ஏற்பாடு பண்ணி கொடுத்து 1.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு நகரங்கள்ல இன்னைக்கு வீடு கட்டுறாங்க. இதுக்கு பேர் யார் பேரு? பிரதமர் நரேந்திர மோடி வீடு கட்டும் திட்டம். அடுத்து பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு இவங்க பிற்படுத்தப்பட்டோருக்கான வீடு கட்டும்னு வர்றாங்க. தமிழ்நாடு பெனிஃபிஷியரி லிஸ்ட் அனுப்பி பல மாதங்கள் ஆயிருச்சு. பெனிஃபிஷியரி லிஸ்ட்டுக்கு சாங்ஷன் பண்ண வேண்டியது யூனியன் கவர்மெண்ட். சாங்ஷன் பண்ணாம வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டு அப்படின்னா எங்க இருந்து சாங்ஷன் பண்றது? எப்படி வீடு கட்ட முடியும்? பணம் வந்து சேரணுமே. பணம் வந்து சேராம வீடு கட்டு வீடு கட்டு வீடு கட்டுன்னு இவர் யாரு? முதல்ல இதை பேசுறதுக்கு நீங்க யாரு சார்? ஆளுநர் இவ்வளவு பேசுறாங்க, பாஜக இப்படி பண்ணுதுன்னு தெரியும். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சி தான், அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களே சார். அதனால அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதை ரெசிஸ்ட் பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்தியாவில கான்ஸ்டியூஷன் படிதான் ஆட்சி நடக்கிறது, ஆமாவா இல்லையா? இல்ல அந்த கான்ஸ்டியூஷன் இப்படி சொல்லும் போது பாஜக தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்தியாவில வந்து 1947 சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அதுக்கு பிறகு 1950களுக்கு பிறகு வந்து குடியரசு அப்படின்னு அறிவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டு விட்டது, ரைட்டா? இந்த அரசமைப்பு சட்டம் வந்து சரியில்லை, நம்மளுக்கு பொது சிவில் சட்டம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து கோரிக்கை வைக்குது, ஆமாவா இல்லையா? இந்த அரசமைப்பு சட்டத்தின் கீழ் அவங்க வாழ்றாங்களா இல்லையா? அதை எதிர்த்துட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ பிஜேபி ஆட்சி நீடிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்ற காரணத்தினாலேயே அவர் சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு எதிர்க்கிறீங்க அப்படின்றது வந்து இருக்கிறதோ இல்லையோ, நாம் இழந்த உரிமைகளை மீட்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? நாம் இழந்த உரிமைகளை குரல் எடுத்து விஷயங்கள்ல என்னன்னா, பாஜக தான் அடுத்த 10 ஆண்டுகளும் இருக்க போகுது அப்படின்னு இங்க உள்ளவங்களும் சொல்றாங்களே. இல்ல நீங்க இத தேர்தல் அரசியலா மட்டும் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். இதை வந்து கொள்கை ரீதியா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் பிஜேபியின் சட்டத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேற பதில் சொல்லலாம். நான் இப்ப தேர்தலா பதில் சொல்லணுமா இல்ல கொள்கையா பதில் சொல்லணுமா? இந்தியாவின் கொள்கை இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம், அனைவரும் சமம் என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம், அனைவரும் சமம் இல்லை சனாதன தர்மம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறது பிஜேபியின் சட்டம். இரண்டுக்கும் எதிரான போராட்டம் அப்படின்றது இந்த தேர்தலோடு முடிய போவது கிடையாது, அது நீடித்த ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் 2000 வருஷமா தமிழ்நாட்டில இருந்து நடந்து கொண்டிருக்கிறது, இந்த போராட்டம் தானே இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு, இந்த போராட்டம் தானே சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் கூட பாபா சாஹேப் அம்பேத்கரை போராட வைத்தது, இந்த போராட்டம் தந்தை பெரியார் 1920களில் இருந்து போராட வைத்தது. இப்ப பிஜேபி அப்படின்னு நீங்க குறிப்பிடுறது எதை? இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை குறிப்பிடுறீங்க அப்படின்னா அது நீடித்த போராட்டம், இன்றைக்குல 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிற போராட்டம், அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். மக்களை சனாதனம் அப்படின்னு நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்து அதே நேரத்துல என்ஐஏ போன்ற சட்டங்கள் கொண்டு வரும்போது திமுக கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணல. முபாரக் சொல்றாரு உபா போன்ற சட்டங்கள் கொண்டு வரும்போது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க திமுக? இல்ல இந்த என்ஐஏவா இருக்கட்டும் ஊபாவா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம், இன்றைக்கு அது செயல்பாட்டில் இருப்பதனுடைய விளைவுகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. எந்த சட்டத்தையும் தவறாக பயன்படுத்த கூடாது. இப்ப திமுக வந்து சமீபத்துல வந்து ஒரு குண்டாஸ் வழக்க பதிவு பண்ணது, விவசாயிகள் போராட்டத்தில் தலைமையேற்று நடத்திய அருண் என்பவருக்கு எதிராக போராட்டத்தை பதிவு பண்ணது, அதை எல்லாரும் விமர்சிக்க தான் செய்யும். அப்போ திமுக அப்படின்றதுனால அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லாம் அல்ல. ஆனா பிஜேபியின் கருத்துக்களும் எடப்பாடி அவர்களினுடைய கருத்துக்களும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் கொள்கை ரீதியாக வேறுபட்டிருக்கின்றன ஒன்னும் இல்லை. எஸ்டிபிட்டிருந்து நான் அறிந்து கொள்ள விரும்புவது ஒன்றுதான், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கர சேவையை ரத யாத்திரையை எஸ்டிபிஐ ஏற்கிறதா மறுக்கிறதா? நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். எனக்கு எஸ்டிபிஐ நன்றாக தெரியும், இஸ்லாமியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் அமைப்புகள் முக்கியமான அமைப்பு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை, ராமர் கோயில் அந்த இடத்தில் கட்டப்பட்டதை, ரத யாத்திரை கரசேவை என்னும் பெயரால் இந்தியா முழுவதும் கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களின் உயிர்களை, அந்த பலிகளை என்றைக்குமே எஸ்டிபிஐ ஏற்றது இல்லை.
இன்றைக்கும் ஏற்க மாட்டார்கள். ஆனா கர சேவைக்கு போயிட்டு வந்தேன்னு கே பி முனுசாமி சொல்றாரு. அப்ப செலக்டிவா விமர்சனம் பண்றாங்களா திமுக இஸ்லாமியர்கள் அப்படின்னு வரும்பொழுது அங்க ஒரு விமர்சனம். எடப்பாடி அவர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டாரு. அப்ப பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் மதுர மாநாட்டுக்கு அப்புறம் வர்றாரு யாரு கே பி முனுசாமி. கே பி முனுசாமி யாரு அதிமுக தொண்டரா இல்லையே எடப்பாடி சீனியர். திராவிட இயக்கத்துல ஒரு ஆழமான பற்று இன்னைக்கும் திராவிட இயக்கம்னு அங்க உள்ளுக்குள்ள பேசக்கூடியதுல ஒரு இப்ப இருக்கிறதுல முக்கியமான நபர் திராவிடம் அப்படின்னு அந்த கருத்தை குறித்து ஒரு பத்து நிமிஷம் பேசக்கூடிய ஆற்றல் உள்ள நபர்கள் தந்தை பெரியார்னு பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கே பி முனுசாமி செல்லூர் ராஜு இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம் ஏடிஎம்கே உள்ள. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ரோல்ல பிளே பண்ணிட்டு இருக்கிறது கே பி முனுசாமி. கர சேவைக்கு போனேன்னு கர சேவையில என்ன பண்ணாரு அதை நீங்க வெளியே சொல்றீங்களே இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே. கர சேவைக்கு அதிமுகவினர் அனுப்பினார்கள் போனார்கள் அப்படின்றது உண்மை. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவே அதை வந்து மறக்க நினைத்தார் மறுக்க நினைத்தார் மறுக்க நினைத்தாலும் மறக்க நினைத்தாலும் நடந்ததை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். யார் விஎச்பி பதிவு பண்ணியிருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அங்க வந்து கர சேவைக்கு வந்தாங்கன்னு விஸ்வரூபத்துக்கு அங்கிருந்து நன்றி சொன்னாங்க அதிமுகவுக்கு என்று தமிழ்நாட்டுல போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. ஏன்னா இவங்க வந்து தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டத்துல வந்து கடைசி மறுப்பு தெரிவிக்கல எல்லாம் இப்பவும் அந்த தவறுக்காக வருந்தவே இல்லை. ஆனா அதை விமர்சிக்க மாட்டோம். நிச்சயமா இந்திரகுமார் நிறைய தகவல்கள் இனி வரக்கூடிய அரசியல் அப்டேட்ல நம்ம அப்ப சந்திக்கலாம் நிறைய தகவல் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.